வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்து வங்கிகள் நிதி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சர்வதேச வெப்ப அணுசக்தி சோதனை அணுகுலையான ஐடிஇஆர் திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பு, பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பிரான்ஸ் நாட்டிலிருந்து அதிநவீன 5 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று இந்தியா வருகை, அம்பாலா படைத்தளத்தில் விமானப்படை தலைமை தளபதி பெற்றுக்கொள்கிறார். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது கொரோனா பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. கொரோனா தடுப்பூசி தயாரானதும் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா அதனை வழங்கும், அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. விரிவான செய்திகள். சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை அணுகுலையான ஐடிஇஆர் திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அணு உலை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியின் அதிநவீன நிலைமையை இந்தியா எட்டியிருப்பதாக பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். சூரியனின் எரிசக்தியை பிரதிபலிக்கும் வகையில் ஐடிஇஆர் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த திட்டத்தின் முக்கிய கட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வாழ்த்துறையை பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் வாசித்தார். வெப்ப அணுசக்தி மூலம் அணுப்பிளவிலிருந்து எரிசக்தியை உருவாக்கக்கூடிய சர்வதேச ஐடிஇஆர் திட்டத்தை பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இதில் இந்திய விஞ்ஞானிகளின் முக்கிய பங்களிப்புக்கு பிரதமர் தமது செய்தியில் வாழ்த்து கூறியுள்ளார். மிகச்சிறந்த மனிதாபிமானத்திற்கான இந்தியாவின் பணிகள், உலக அளவில் அணு உலையை இந்தியாவில் உருவாக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த பிரதமரின் செய்தியை இந்திய தூதர் வாசித்தார். விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பல ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பாக ஐடிஇஆர் திட்டம் அமைந்துள்ளது. கடந்த 2005 ஐடிஇஆர் திட்டத்தில் இந்தியா முறைப்படி இணைந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு பங்குதாரராக இடம்பெறும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதார சூழலை எதிர்காலத்தில் கையாள்வது மற்றும் நிதி தொடர்பான திட்டங்களை வகுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள், அதனை நோக்கிய கொள்கைகளை வகுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடன் தொடர்பான திட்டங்கள், அவற்றை உரிய நேரத்தில் வழங்குவது, தொழில்நுட்பம் மூலமான நிதி அதிகாரம், நிதித்துறையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற அம்சங்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும். நிதி உள்கட்டமைப்பு, வேளாண்மை, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட உள்ளூர் தொழில் நிறுவன உற்பத்தி ஆகியவற்றின் மூலமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கிகள் மிக முக்கியமான பங்களிப்பை அளித்து வருகின்றன. தொழில்நுட்பம் மூலமாக நிதி அதிகாரம் அளிப்பதற்கு மிக முக்கியமான பங்கினையும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றன. இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பிரதமருடன் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியான ஏஐஐபியின் ஆளுநர்கள் வாரிய 5வது ஆண்டு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். ஏஐஐபி வங்கியின் தலைவர் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வரும் 2030 இந்த வங்கி ஆசிய நாடுகளின் மேம்பாட்டிற்கு உதவுவது என்ற மையக்கருத்துடன் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சார்க் நாடுகளின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அவசரகால நிதியை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள மருத்துவ மற்றும் சுகாதார பரிசோதனை கருவிகளை வழங்கும் இந்தியாவின் முயற்சிகளையும் அமைச்சர் முக்கியமாக எடுத்து கூறினார். உலக அளவில் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியாவின் ஆதரவு தொடர்பாகவும் நிதியமைச்சர் இந்த கூட்டத்தில் எடுத்து கூறியதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. புனேயில் கொரோனா தொற்றின் பாதிப்புகள் மற்றும் சிகிச்சை தொடர்பான விஷயங்கள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார், மாநில சுகாதார அமைச்சர் ராஜேஷ் தோபே,
புனே மாநகர மேயர் முரளிதர் மோகல் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்று அப்போது அமைச்சர் உறுதியளித்தார். என்றாலும் மக்கள் அனைத்து முன்னெச்சரிக்கைகளையும் மேற்கொள்வதுடன் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தமது ட்விட்டர் பதிவில், மத்திய அரசின் சார்பில் வென்டிலேட்டர்கள் வழங்குவது, பரிசோதனை கருவிகளை வழங்குதல் போன்ற உதவிகள் அளிக்கப்படும் என தாம் உறுதியளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத கழகத்தில் அமைந்துள்ள கொரோனா சுகாதார மையத்தை மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் நேற்று ஆய்வு செய்தார். அந்த மையத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்ததுடன் மருத்துவர்களுடன் கலந்துரையாடினார். நோயாளிகளின் உடல்நலம் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். ஆயுர்வேத கழகம் கொரோனா தொற்று சூழலில் வழங்கி வரும் சேவைகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உள்ளதாக அவர் கூறினார். கொரோனா நோயாளிகளுக்கு இந்த கழகத்தின் நிபுணர்கள் குழு உறுதியான முயற்சிகளை தைரியத்துடன் மேற்கொண்டு அளித்து வரும் சிகிச்சைக்காக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். ஆயுர்வேதத்தின் அடிப்படையிலான சிகிச்சை முறைகள் நல்ல பலனை அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த மையத்தில் யோகா பயிற்சி வழங்கப்படுவதுடன் உணவு கட்டுப்பாடு உள்ளிட்ட பிற சிகிச்சைகளும் அளிக்கப்படுவதால் நோயாளிகள் குணமடைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் உலக அளவில் யோகாசனம் குறித்த பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஐநாவால் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து உலக நாடுகளிடையே யோகாசனம் தொடர்பான விழிப்புணர்வும் பிரபலமும் ஏற்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் கொரோனா நிவாரண நிதிக்கு பாரதிய யோகாசன சன்ஸ்தான் என்ற அமைப்பின் சார்பில் அளிக்கப்பட்ட நன்கொடைக்கான காசோலையை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஜிதேந்தர் சிங் இதனை தெரிவித்தார். யோகா குறித்த பிரதமரின் கருத்துக்கள் ஹாலிவுட் தொடங்கி ஹரித்வார் வரை அனைவரையும் சென்றடைந்திருப்பதாக தெரிவித்த அவர், கொரோனா நெருக்கடி சூழலில் அது இன்னமும் வெளிப்படையாக அனைவரையும் உணர வைத்துள்ளது என்றார். ஊரடங்கு காலத்தில் இணையதளம் வாயிலாக யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய சீன எல்லையின் பெரும்பாலான இடங்களில் இருநாட்டு இராணுவ படையினரையும் முழுவதுமாக திரும்பப்பெற முடிவு செய்திருப்பதாக சீன உயரதிகாரி தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் கூறுகையில், தற்போது இருநாட்டு எல்லைப் பகுதியில் நிலைமை முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் அமைதியான சூழல் நீடிப்பதாகவும் கூறினார். கல்வான் பள்ளத்தாக்கிலிருந்து முற்றிலுமாக இருநாட்டு படைகளையும் திரும்பப்பெற ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாங்காங் தவிர இதர அனைத்து பகுதிகளிலும் இந்திய சீன படையினர் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என இருநாட்டு இராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்களின் போது முடிவு செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். என்றாலும் சீன உயரதிகாரியின் இந்த கருத்து சரியானதல்ல என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் தினமும் 500,000 மேற்பட்ட கொரோனா பரிசோதனைகள் கடந்த 2 தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் பயனாக இந்த அளவு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 515,000 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கிறது. தொற்று குறித்து விரைவில் கண்டறிந்து உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளிகளை தனிமைப்படுத்துவதுதான் முக்கியமான நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தொற்று பரிசோதனை மேற்கொள்வதற்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 1,310 ஆய்வகங்களில் 405 ஆய்வகங்கள் தனியார் நடத்தும் ஆய்வகங்கள் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வாங்கப்படும் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் விமானங்களின் முதல் தொகுப்பு ஹரியானாவின் அம்பாலாவுக்கு இன்று வந்தடைகிறது. முதல் கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்திற்கு வருகை தந்து விமானப்படையில் இணைக்கப்படும். இதற்கான நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி RKS பத்வாரியா கலந்து கொண்டு ரஃபேல் விமானங்களை முறைப்படி பெற்றுக்கொள்கிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல்தாப்ரா விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 11 மணியளவில் புறப்படும் ரஃபேல் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்திற்கு பிற்பகல் 2 மணியளவில் வந்தடையும் என்று தெரிகிறது. வானிலை பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த விமானங்களை ஜோத்பூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரஃபேல் விமானங்கள் வர இருப்பதை முன்னிட்டு அம்பாலா விமானப்படை தளத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
பிரதம மந்திரி ஏழைகள் நல உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் 81 கோடி பேருக்கு தலா 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அன்னியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த உணவு தானியங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் 2ஆம் கட்டமாக ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலத்திற்கு 2 கோடி மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 33 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது கூடுதலாக அனுமதிக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கூடுதல் உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நீடித்து வரும் அரசியல் பரபரப்புக்கு இடையே அசோக் கெலாட் தலைமையிலான அமைச்சரவை பேரவையை கூட்டுமாறு 3வது முறையாக விடுத்த கோரிக்கையை அம்மாநில ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா நிராகரித்துவிட்டார். மாநில அரசு அனுப்பிய பேரவை கூட்டத்திற்கான பரிந்துரையை ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே வாரத்தில் அரசின் பரிந்துரையை ஆளுநர் 2வது முறையாக திருப்பி அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக ஜெய்ப்பூரில் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் வரும் 31ஆம் தேதி பேரவையை கூட்டுமாறு கடந்த 25ஆம் தேதி ஆளுநருக்கு மாநில அமைச்சரவை கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அதில் சட்ட ரீதியிலான கருத்துக்களை ஆளுநர் கோரியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் அரசு வெளியிட்டுள்ள தகவலில் நம்பிக்கை தீர்மானம் பேரவையில் கொண்டுவர விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் ஆளுநருக்கு அனுப்பிய கோரிக்கையில் அந்த தகவல் இடம்பெறவில்லை என்றும் ஆளுநர் மாளிகையில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே ராஜஸ்தானில் பேரவையை கூட்டுவது தொடர்பான விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் எழுந்துள்ள நிலைமை மற்றும் பொருளாதார சவால்கள் குறித்து விவாதிப்பதற்காக பேரவைக் கூட்டத்தை கூட்ட அரசு விரும்புவதாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசோக் கெலாட் தலைமையிலான அரசுக்கு எதிராக துணை முதலமைச்சராக இருந்த சச்சின் பைலட் மற்றும் 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியதால் அங்கு அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தனிநபர் பாதுகாப்பு உபகரணம் மற்றும் முகக்கவசங்கள் ஏற்றுமதிக்கான கொள்கையில் மத்திய வர்த்தக அமைச்சகம் திருத்தம் செய்துள்ளது. புதிய கொள்கையின்படி 2 அல்லது 3 அடுக்கு முகக்கவசங்கள் மற்றும் மருத்துவ கண்ணாடிகளை ஏற்றுமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய முகக்கவசங்களை மாதத்திற்கு 4 கோடி அளவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்ய அந்நிய வர்த்தக இயக்குநரகம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மாதத்திற்கு 20 லட்சம் யூனிட் மருத்துவ கண்ணாடிகளையே ஏற்றுமதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கை 2.25% அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை 9.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் இதனால் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை விகிதம் 64.23% உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 6972 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 227668 அதிகரித்துள்ளது. நேற்று 4707 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 166956 உயர்ந்துள்ளது. இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3659 அதிகரித்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 57073 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மேலும் 1107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 365 பேருக்கும் திருவள்ளூரில் 486 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 223 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 577 பேருக்கும் திருநெல்வேலியில் 385 பேருக்கும் தூத்துக்குடியில் 380 பேருக்கும் மதுரையில் 345 பேருக்கும் தேனியில் 282 பேருக்கும் கோவையில் 273 பேருக்கும் திருவண்ணாமலையில் 266 பேருக்கும் கன்னியாகுமரியில் 223 பேருக்கும் தஞ்சாவூரில் 209 பேருக்கும் ராணிப்பேட்டையில் 198 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 221944 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 147896 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 13883 பேர் உயிரிழந்தனர்.
தில்லியில் 116,372 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,994 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,853 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 41,380 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,146 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,348 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 37,685 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 61,827 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,953 பேர் உயிரிழந்தனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 49,558 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 51,701 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,090 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 42,909 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,753 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 480 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 10,045 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 9,619 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 63 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,68,79,751 பேர் பாதிக்கப்பட்டு 662,384 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,437,584 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 44,95,087 பேர் பாதிக்கப்பட்டு 152,249 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,74,472 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 24,84,649 பேர் பாதிக்கப்பட்டு 88,634 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,21,560 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 823,515 பேர் பாதிக்கப்பட்டு 13,505 பேர் உயிரிழந்துள்ளனர். 612,217 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவை August 31 வரை நீட்டித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஆகஸ்ட் மாதத்தில் பக்ரீத், சுதந்திர தின விழா உள்ளிட்ட விழாக்கள் வருவதால் விழா நாட்களில் தளர்வுகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வார இறுதி நாட்களில் கடைபிடிக்கப்படும் முழு ஊரடங்கின் போது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவலை இந்திய ராணுவத்தினர் முறியடித்தனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் 2 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். நௌஷோரா பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதை அறிந்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தீவிரவாதிகளும் துப்பாக்கியால் சுட்டதுடன் சிறிய ரக குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் 31 ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 10 அளவில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் தற்போதைய கொரோனா பாதிப்பு நிலைமை, ஊரடங்கை தொடர்ந்து நீட்டிப்பதா அல்லது தற்போதைய தளர்வுகளுடன் மேலும் சில தளர்வுகளை அறிவித்து தொடர்வதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதிக அளவு பரிசோதனைகளை மேற்கொண்டு தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பரிந்துரைகள் அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. ஊரடங்கால் மாவட்ட அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், நோய் தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். மருத்துவ நிபுணர்கள் அளிக்கும் பரிந்துரைகளை பொறுத்தே தமிழகத்தில் முழு ஊரடங்கு August 1 பிறகும் நீடிக்குமா என்பது தெரியவரும். சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்று குறைந்து வருவதாகவும் தொற்று பரவாமல் இருக்க அரசு உத்தரவின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறியுள்ளார்.
சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதிநவீன வீடியோ விழிப்புணர்வு வாகனங்களை மாநகராட்சி ஆணையர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரையில் சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக 23,000 காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 14,00,000 பேர் பரிசோதனை செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இ பாஸ் வழங்கப்படுவது குறித்து பேசிய அவர், இதுவரை 500,000 பேர் இ பாஸ்க்காக விண்ணப்பித்துள்ள நிலையில் 130,000 பேருக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது என்றார். இறப்பு மற்றும் மருத்துவ தேவைக்காக செல்பவர்களுக்கு 24 மணி நேரமும் செயல்பட்டு உடனுக்குடன் இ பாஸ் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சேலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு சேலம் மாவட்ட ரோட்டரி சங்கம் சார்பில் 64,55,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்களும் அரசு பள்ளிகளுக்கு இருக்கைகள் மற்றும் மேஜைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் KS வெங்கடேஷ் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ராமனிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ நலப்பணிகள் துறை இணை இயக்குனர், துணை இயக்குனர், சேலம் அரசு மருத்துவமனை டீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3வது மாற்றுவழி சாலை அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கா மெகராஜ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கொல்லிமலைக்கு மாற்றுவழி சாலை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசின் வனத்துறை அளித்துள்ளதால் 1.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்படுவதாக கூறினார். கொல்லிமலைக்கு ஏற்கனவே உள்ள சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் செல்வதால் ஏற்படும் சிரமங்களை குறைக்க இந்த மாற்றுவழிச்சாலை அமைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்கும் கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி பரிசோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் முழுமையான சோதனை முடிவடைந்ததும் அனைத்து நாடுகளுக்கும் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அமெரிக்க உலக நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருவது போல கொரோனா தடுப்பூசியையும் அனைவருக்கும் வழங்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த தடுப்பூசியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வர தமது அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இது குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், கொரோனா தொற்றுக்கு எதிராக அமெரிக்கா வெற்றியடையும் என்று தெரிவித்தார். நோவாவேக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு வரும் தடுப்பூசியை பரிசோதிக்கும் வகையில் வடக்கு கரோலினா மாகாணத்தின் கொரோனா தடுப்பூசி மையத்தை அவர் தொடங்கி வைத்தார். முன்னாள் மலேசிய பிரதமர் நசீப் ரசாக்கிற்கு ஊழல் வழக்கு ஒன்றில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 67 வயதாகும் நசீப் 2009 பிரதமராக பதவி வகித்த போது IMDB எனப்படும் சினிமா தகவல் இணையதளத்தில் முதலீடு செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2018 அவரது கட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததற்கும் இந்த குற்றச்சாட்டு காரணமாக இருந்தது. சுமார் 42 மில்லியன் மலேசிய பணத்தை இந்த இணையதளத்தில் முறைகேடாக அவர் முதலீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த மலேசிய நீதிமன்றம் நசீப் ரசாக் மீது சுமத்தப்பட்ட 7 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது, பண முறைகேட்டில் ஈடுபட்டது, நம்பிக்கைக்கு புறம்பாக செயலாற்றியது, கூட்டு சதி உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முகமத் நஸ்லன் கசாலி கூறினார். இந்த வழக்கு தவிர மேலும் 5 வழக்குகள் நசீப் ரசாக் மீது பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக நசீப் தரப்பு தெரிவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 269 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் ஆட்டம் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 369 ரன்கள் எடுத்தது.
அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் 197 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 172 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய இங்கிலாந்து 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 226 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. மேற்கிந்திய தீவுகள் 399 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கியது. மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 10 ரன்கள் எடுத்திருந்தது. நான்காம் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஐந்தாம் நாள் ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் 129 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணி 269 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் 3 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியைத் தொடர்ந்து ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் இங்கிலாந்து அணி 3வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இன்று காலையிலும் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில், புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெப்பம் நீடித்து வந்த நிலையில் இரு தினங்களாக பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. முழுவதும் அடுத்த ஒரு மாதத்தில் ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் பதிவு முறை அமலுக்கு வரும். உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தகவல், தினத்தந்தி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு வெள்ளையானை எழுந்தருளியது, தினமணி. தமிழகத்தில் வசிக்கும் ஈழுவா, தியா வகுப்பினரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணை சம்பந்தப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார், தினமலர். ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத வகையில் உயர்வு. கடந்த 8 நாட்களில் சவரன் 2,680 ரூபாய் உயர்ந்து 40,296 ரூபாயாக அதிகரிப்பு, தினகரன். பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆலோசனைகள் வழங்க உருவாக்கப்பட்ட ஐநா சபையின் சர்வதேச குழுவில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த அர்ச்சனா சோரங் நியமனம், இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்து வங்கிகள், நிதி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சர்வதேச வெப்ப அணுசக்தி சோதனை அணுகுலையான ITER திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பு, பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பிரான்ஸ் நாட்டிலிருந்து அதிநவீன 5 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று இந்தியா வருகை, அம்பாலா படைத்தளத்தில் விமானப்படை தலைமை தளபதி பெற்றுக்கொள்கிறார். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது, கொரோனா பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. கொரோனா தடுப்பூசி தயாரானதும் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா அதனை வழங்கும், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DDNews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.